Hello viewers, welcome to Jyothi Diya Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பாலை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படினா நம்மளோட போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண உதவுது. ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்னை எப்பவுமே பளபளன்னு வெச்சுக்க ஹெல்ப் பண்ணது. ப்ளஸ் டயர்ட்னஸ் குறைக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சோ இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணுங்க. இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் தேவையான அளவு அதுக்கப்புறம் பச்சரிசி அரை கப் நான் ஊற வச்சிருக்கேன் அப்புறம் சக்கரை ப்ளஸ் ஏலக்காய் இந்த ரெண்டையும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள் இந்த பச்சரிசியையும் தேங்காய் பால் தேங்காய் ரெண்டையும் சேர்த்து அரைச்சுக்கலாம் அரைச்சு நம்ம இதில் வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் இதில் தேங்காய் பால் ப்ளஸ் பச்சரிசி அரைச்சு எடுத்து வச்சாச்சு இப்போது இதில் நம்ம வடிகட்டிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் சேமியாவை இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போது இது நல்லா வேகட்டும் இப்போ சேமியா வெந்துருச்சான்னு பாருங்கள் சேமியா நல்லா வெந்துருச்சு இதில் சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிடுங்க இது நல்லா கரையட்டும் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டின தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போது நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விடுங்க இந்த தேங்காய் பால் நுர வந்ததும் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு நுரக்கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்க விட வேண்டாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் பால் ரெடி அவ்வளோதாங்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடணும் அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா ஆற வைங்க ஆற வச்சுட்டு சேமியா ஐஸ்கிரீமாக நம்ம ஐஸ் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு அது வந்து நல்லா கெட்டியானதும் சேமியா ஐஸ்கிரீமாக மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் நல்லா ஆறிடுச்சுங்க இதை ஐஸ் பாக்ஸில் ஊற்றலாம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க இது நல்லா கெட்டியானதும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோதாங்க 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு டேஸ்டான தேங்காய் பால் சேமியா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்